மத்தேயு 19:29, என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரியாவது சகோதரியாவது தாப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தினையாய் அடைந்து நித்திய ஜீவனையை சுதந்திரித்துக் கொள்வான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக, ஊழியத்திற்காக, சுவிசேஷத்திற்காக சந்தோஷமாக தியாகம் செய்வோம். செய்யும் பொழுது அதற்கு நூறத்தினை பலன் உண்டு என்று கூட நாம் விசுவாசித்துக் கொள்வோம், நம்மை தேற்றிக் கொள்வோம், நம்மையே நாம் உற்சாகப்படுத்திக் கொள்வோம், அந்த நம்பிக்கைக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுப்போம் நாம். அது மிக, இது மிக முக்கியம், இது மிக முக்கியம். ஏனென்றால் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லி நம்ம நம்பணும். அவரை ஒரு சிலர் சொல்றாங்க, ஆமா பாதாயத்துக்காக ஊழியம் செய்யற, அப்படி இல்லை, அவருக்கு ஊழியம் செய்வோம், அவர் நல்லவர், ஒரு நல்ல எஜமான், நூறத்தினை பலன் எனக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு எதிர்பார்த்தலோடு மகிமைகரமான எதிர்பார்த்தலோடு நாம் அவரை சேவிப்போம். அது நமக்கு நல்லது. God bless you.